ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் லாங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ஸ் வர எல்லா வீடியோஸுமே நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அந்த கீழ்ப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அது துருவி எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோடய இப்போ தாளிச்சு எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க, அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறவரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கூட கரெக்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் மற்ற எல்லா பொருட்களுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு தோசை ரொம்ப லேசாக ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசையில் சுற்றி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எப்பவும் போல் நம்ம தோசை விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பிடலாங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. இப்படி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு மடித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா தோசையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நீங்களும் இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் பார்க்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.